இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அலெக்சாண்டர் த கிரேட் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வீடியோல அவரோட உண்மையான வாழ்க்கை வரலாற்றை பத்தி பார்ப்போம். வாங்க. ஏசியாவின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற கிரீஸ் நாட்டுல இருக்க பேலா அப்படின்ற ஊர்ல பிறக்கிறாரு அலெக்சாண்டர். இவர் பிறந்த தேதியை குறிப்பா சொல்ல முடியல, ஆனா ஜூலை 20 அல்லது 21 356 BC இருக்கலாம்னு சொல்லப்படுது. இவர் அப்ஜெட் அப்படின்ற ஒரு வம்ச வழியில பிறக்கிறாரு. இவரோட தந்தை 2 பிலிப், இவரோட தாய் பேர் ஒலிம்பியாஸ். அவரோட 16 வயது வரைக்கும் அரிஸ்டாட்டலால பயிற்றுவிக்கப்படுறாரு. தன்னோட 13 வயசுலேயே தன்னோட அப்பாவை பறி கொடுக்கிறாரு. இவரோட தந்தை அலெக்சாண்டரோட தங்கச்சி கிளியோபாட்ரா கல்யாணத்தப்பவே படுகொலை செய்யப்படுறாரு. தந்தையோட முடிவுக்கு அப்புறம் மெசிடோனியாவோட அரசரா மகுடம் சூட்டப்படுறாரு அலெக்சாண்டர். இவரோட அப்பா ஏற்கனவே பல பகுதிகளை தன்னோட ஆட்சியின் கீழே வச்சிட்டு இருந்தாரு. இவர் அதை இன்னும் விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டாரு. இவர் சிரியா, எகிப்த், மெசிபட்டோமியா, கசாஸ்ல இருந்து நம்ம இந்தியாவோட பஞ்சாப் வரைக்கும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. இவரோட ஆட்சி காலத்திலேயே குல்ஃப் ஆஃப் பெர்ஷியால தன்னோட வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பல நாட்டு வீரர்களை தன்னோட படையில சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிற நாட்டு பெண்களையும் தன்னோட வீரர்களை மணக்க சொல்லியிருக்காரு. இவரும் பெர்ஷியாவோட 2 இளவரசிகளை மணந்திருக்காரு. அலெக்சாண்டரோட அப்பாவுக்கு 7 இருந்து 8 மனைவிகள் இருந்தாங்களாம். இவரோட அம்மாவோட வாரிசுக்கு தான் அரசு பதவியில உரிமை இருந்ததா. இவரை சுத்தி இவர் ஃபேமிலியிலேயே நிறைய மாவீரர்கள் இருந்தாங்களாம். சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு, கல்வி, போர்க்கலைகள்ல ஆர்வம் அதிகமா இருந்ததா அலெக்சாண்டருக்கு. தன்னோட சின்ன வயசுல ஒரு குதிரையை வாங்கியிருக்காரு. அந்த குதிரை ரொம்ப முரட்டுத்தனமா இருந்திருக்கு. அது வேணான்னு சொல்லியும் அதை வாங்கி பழக்கப்படுத்தி தானே வளர்த்திருக்காரு. இவரோட 30 வயசு வரைக்கும் போர்களுக்கு அந்த குதிரையை பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த குதிரை இறந்திருக்கு. அப்புறம் தன்னோட பகுதியில் இருக்க ஒரு நகரத்துக்கு அந்த குதிரையோட பெயரையே புசிப்பாலான்னு வச்சிருக்காரு. இது வரைக்கும் இவர் போர் தொடுத்து போன நாட்டை தோற்கடிக்காம வரமாட்டாரா. இது வரைக்கும் இவர் போர்ல ஒரு முறை கூட தோத்தது கிடையாதான். 16 வயதுல இருந்தே பல நாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. இவர் கைப்பற்றிய நாடுகள் என்னென்னா லிவியன், சிரியா, எகிப்த், ஆஸ்ட்ரியா, பாபிலோனா, பெர்ஷியா, ஏசியா மைனர். இந்தியாவிலும் சில பகுதிகளை கைப்பற்றி இருக்காரு. இப்போதைக்கு பாகிஸ்தான், சிந்து சமவெளி, காந்தாரா, பஞ்சாப் போன்ற இடங்களையும் கைப்பற்றி இருந்தாரு. இவர் போர் தொடுத்து போன டைம்ல இவர் ஆட்சியில அமர்ந்துட்டு போன பல பேர் எல்லை மீறி ஆட்சி செஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் கொலை செய்ய உத்தரவிடுறாரு. தவற உணர்ந்து பல பேர் மன்னிப்பு கேட்டதாகவும் இவர் தவற உணர்ந்தவங்களை மன்னிச்சதாகவும் சொல்லப்படுது. இவர் தன்னோட 32வது வயசுல BC 323 June 10 அல்லது 11 அன்னைக்கு பாபிலோனால இருக்க 2 நெபுகண்டேசர் மாளிகையில உயிர் இருந்தாரு. மலேரியா, டைஃபாய்ட் இல்லைன்னா ஏதாச்சும் வைரல் ஃபீவர் அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமான குடிப்பழக்கத்தினால இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா சரியான ரீசன் யாருக்குமே கிடைக்கல. ஆனா இவர் இறப்புக்கான விவாதம் இன்றைய அளவும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. இவர் சுயநலவாதின்னு சிலருக்கு தோணலாம். ஆனா தன்னோட சின்ன வயசுலேயே தந்தையை இழந்து யாருக்கும் பயப்படாம பல போர்களில் வென்று கிட்டத்தட்ட முழு ஏசியாவையே கைப்பற்றி இவ்வளவு பெரிய ஆளானது அவரோட தன்னம்பிக்கையால மட்டுமே.